வணக்கங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, தூத்துக்குடி ஃபேமஸ் பாலகிருஷ்ணா தேட்டருக்கு எதிர்த்தாப்பில் ஸ்ரீ செந்தில் குமரன் நகை தொழிலகத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த நகை தொழிலகம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 40-50 ஆண்டு காலமாக இதே இடத்துல வச்சுருக்குறாங்க. இவங்களுடைய வேலைப்பாடுகள் என்ன, தங்கத்தோட மதிப்பு என்ன, இவங்க என்ன நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த ஓனர் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அந்த உள்ளே வந்து பார்க்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன கொலுசுங்க, நமக்கு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன வந்து கோல்டு சில்வர்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. சின்ன நகை தொழிலகம்னாலும் நல்ல நாணயமாக நடக்கக்கூடியவங்க, ஏன்னா தங்கத்தை உரசி பார்த்து தரம் தெரியும்பாங்க. ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு நம்மளுடைய தரத்தை நம்ம சொல்லிடலாம். அந்த லெவலுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா, தாய் தகப்பனை நல்லா மதிக்கக்கூடிய அளவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நல்லா இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து தங்கத்தை வந்து நம்ம எப்படி பிளேட் மூலமாக எடுக்கிறாங்க, கம்பிங்கெலாம் எடுக்காங்க, வைக்கக்கூடிய மிஷின்கள்லாம் ரொம்ப ஹைடெக்காக வச்சுருக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து தங்கத்தை எப்படா கட் பண்ணி எப்படி எடுக்காங்க வைக்காங்கிற பாதி பேருக்கு தெரியாது இல்லையா. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து மக்களுக்கு தெரிவுபடுத்தணும். தங்கத்தோட வேல்யூ என்ன, ஃப்யூச்சரில் எந்த லெவலுக்கு கூடும், எப்படி நம்ம தங்கத்தை எப்படி அடகு வைக்கணும், எல்லா டீட்டெயிலையும் நம்ம வந்து ஓனர்கிட்ட கேட்கலாங்க. அவர் என்ன சொல்கிறாருங்கிறது பார்க்கலாங்க. வணக்கம் சார், செந்தில் குமரன் நகை தொழிலகத்தோட ஓனர் நீங்க தானே? வணக்கம், செந்தில் குமரன் நகை தொழிலக ஓனர்னா. இங்க வந்து நாங்க தங்கஞ்சாமா செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். செய்து கொடுக்கிறோம். இப்ப வந்து சார், தங்கத்தை வந்து வெளியில வாங்குறாங்க இல்லையா? ஆமா. இப்ப வந்து வாங்குறத வந்து இப்போ நீங்க வந்து நகை தொழிலாளி கிட்டத்தட்ட வந்து நீங்க தான் கிட்டத்தட்ட நகைகளை வந்து செய்கிறது எல்லாமே. இதில் வந்து டூப்ளிகேட் நகை நல்ல நகைங்கிறது எப்படி வந்து, அதுக்கு மிஷின் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியுமா, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்களா? நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்களா? மாற்று எப்படி இருக்கு, என்ன இது பார்த்துருவோம். பார்த்துருவீங்க. மிஷினே தேவையில்லை. மிஷின் தேவையில்லை. இப்போ இந்த மிஷின்லாம் என்ன மிஷின் சார்? இது வந்து கம்பி வந்து ஒன்று வந்து தகடு அரைச்சி கொடுக்கும், ஒன்று கம்பி போட்டு கொடுக்கும். ஓ, ஒன்று தகடு அரைச்சி கொடுக்கும், இதில் உள்ளது. அதாவது செயினுக்கு வந்து கம்பி போடுவோம், மோதிரம் வளையலுக்கு வந்து தகடு அரைச்சி கொடுப்பீங்க. இதுல வந்து இப்போ இன்றைய கால சூழ்நிலையில வந்து ஒரு பொன் நகை வாங்கினா எவ்வளவு சேதாரங்கிறது வந்து நகையை பொறுத்து தானா எப்படி சார்? நகையை பொறுத்து தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். இப்போ ஜிமிக்கி கம்பெனா அதில் வேலைப்பாடு ஜாஸ்தியா இருக்கும். இது செயின்னா வேலைப்பாடு கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சேதாரம் போடுவோம். நார்மலா ஒரு செயின்னா எவ்வளவு சார் சேதாரம் போடலாம்? ஒரு 5% குள்ள போடுவோம். 5% கூட போடுவோம். பெரிய கடைகள்லாம் இப்படி என்ன என்ன பிரச்சனை சார்? பெரிய கடைகள்ல வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம கடையில செய்யறத மட்டும் நம்ம சொல்லுங்க. 5% சேதாரம் போடலாம். அதுக்கு மேல போட மாட்டோம். அதுக்கு மேல போட மாட்டீங்க. இதுல வந்து நம்ம வந்து கேரக்ட் வந்து ஃபாரின்ல இருந்து கொண்டு வர்றாங்களே, அந்த நகைகளுக்கும் நம்ம இந்திய நகைகளுக்கும் எப்படி சார் வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்ல. அங்க வெள்ளி சேர்க்கறாங்க 10 கிராமுக்கு 1 கிராம். இங்க வந்து செம்பு சேர்க்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. செம்பு ஜாஸ்தி. ஆமா. இப்போ வந்து முன்னாடிதான் 10க்கு 1 கிராம் செம்பு சேர்த்தோம். இப்போ வந்து 10 கிராமுக்கு 800 மில்லி தான் சாப்போம். அப்படின்னா 92 ஃபுல் டச். 24 கேரட் மஞ்சள் தங்கம் தான் 100 கேரட். மஞ்சளாவே போட முடியாது. அப்படி மஞ்சள் போட முடியாது. அது கூட ஏதாவது கலவை இருந்தா தான் சரியா வரும். சரியா. அதனால 80% 1 கிராமுக்கு 80% சேர்த்தானா 92% ஹால்மார்க் 916. இனி வருங்க. இப்ப தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்களே, தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெஸ்டா இல்ல இடங்கள் வாங்கி போறது பெஸ்டா, உங்களுடைய கணக்கு பிரகாரம்? அதாவது தங்கத்துல போடுறது வந்து பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இடங்களும் வந்து பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து தங்கம் வந்து இன்னைக்கு நாளைக்கு ரூபா ஆகணும்னா இன்னைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இடங்கள் வந்து உடனே விற்க முடியாது. விற்க முடியாது. அது முன்ன பின்ன ஆகும். அதனால தங்கத்துல வந்து பெர்சன்டேஜும் கம்மி தான். எனி டைம் அதாவது 5% லெஸ் பண்ணி என்னைக்குனாலும் அந்த தங்கச்சாமான திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிடுவோம். ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஆமா, 5% லெஸ் பண்ணி. 5% லெஸ் பண்ணி. இப்போ வந்து நீங்க வந்து கடை ஆரம்பிக்கும் போதுல இருந்து இப்போதைக்குள்ள தங்கம் வந்து ஒரு கிராம் வந்து என்ன ரேட்டு போகுது? நாங்க ஆரம்பிச்சதுல கிராம் வந்து 400 ரூபாய்க்கு ஆரம்பிச்சோம். 400 ரூபாய். இப்போ எவ்வளவு போகுது? இப்போ 5,275 ரூபாயா இருக்கு இன்னைக்கு ரேட். சரி, இன்னும் வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு போவீங்க? ஒரு நம்ம கரெக்டா சொல்லவே முடியாது. இப்படி மலமலன்னு போயிட்டு இருக்க தங்கமும் பெட்ரோல் டீசல் எல்லாம் அப்படிங்கிற டைம்ல அதாவது எரிஞ்சு தீயாயிருது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற டைம்ல வந்து இதை வாங்கி வைக்கிறது. எப்படி நாளைக்கு நமக்கு 2 பிள்ளைகள் இருந்தா நம்ம கண்டிப்பா நகை சேர்த்துதான் ஆகணும், கட்டி கொடுத்துதான் ஆகணும். இப்ப நகை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாதி பேர் வந்து நகையா வாங்கி வச்சோம்னா அந்த டைத்துல வந்து 20 வருஷம் கழிச்சு மாடல் மாறிடும். அப்புறம் நம்ம அழிக்கும்போது இப்ப நம்ம வந்து காயினா வாங்கி வைக்கிறது பெஸ்டா எப்படி? காயின் கூட நீங்க வாங்கி வைக்க வேண்டாம். 24 கேரட் நீங்க எந்த கடைக்கு போனாலும் வாங்கிக்கலாம்.
கூட வந்து ஒரு 500 தான் சார்ஜ் கூட போடுவாங்க. 500 தான் சார்ஜ். ஆமா, நீங்க அத வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வருஷம் தேவையோ அந்த வருஷம் நீங்க பண்ணி கஷ்டம். அதனால ஒரு டாலர் மாதிரி வச்சு வச்சாதான் நம்ம அடகு வைக்க முடியும். அடகு வைக்க முடியும். அவங்க ஒரு கயிறுல கோர்த்து ஒன்னு போல கட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம இதுல வந்து இப்ப வெள்ளியில வந்து நமக்கு வந்து இப்ப வந்து ஏதாவது வந்து கொலுசு அந்த மாதிரி வாங்க வர்றாங்க, அது வந்து கொஞ்ச நாள்ல வந்து கருத்து போகுது. அப்ப நம்ம ரிட்டர்ன் வந்து கொடுக்கும் போது எப்படி கணக்குல நீங்க கழிக்கிறீங்க? 10% லெஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு அப்படி புதுசா எடுத்துக்கணும். 10%னா ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னா நமக்கு வந்து எவ்வளவு லெஸ் ஆகும்? அதாவது 10% 5000 ஒரு 500 ரூபாய் லெஸ் ஆகும். 500 ரூபாய் லெஸ். 4900 ரூபாய்க்கு அப்படியே 4500 ரூபாய்க்கு. சரி, இப்போ நல்ல கேரக்டர்ல இருக்கிற கோல்டு வந்து இப்போ வந்து ஒரு பவுன் கொண்டு வந்தா நீங்க என்ன ரேட்டுக்கு எடுப்பீங்க? பெரிய பெரிய கடைகள்ல வாங்கிருப்பாங்க நகைகளை, ஆனா வந்து சின்ன அந்து போச்சு கீழே உடஞ்சு போச்சு அந்த இதை வந்து ரிப்பேர் பாக்குறதுக்கு எப்படி சார்ஜ் வாங்குறீங்க? அது 100 ரூபாய் 200. அது ஒவ்வொரு பொருளை பொறுத்து ஒவ்வொரு மதிப்பை பொறுத்து. ஓகே ஓகே. இந்த பதிவை பார்க்குறவங்க மக்கள் வந்து கண்டிப்பா வந்து சின்ன சின்ன ரிப்பருங்க பாக்குறதுக்கு வந்து பெரிய கடைகளுக்கெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. கண்டிப்பாக வந்து சின்ன ரிப்பருங்கள் பார்த்து சின்ன சின்ன ஒர்க் பார்த்து உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்க வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி, தேங்க்யூ.